ஹாய்மா, ஹாய். 83வது எபிசோட்ல வந்து இப்ப சிக்கமார் வந்து அந்த அகாசிக்குல இருக்கோம் இல்ல பழி வாங்க போறேன். நம்ம என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க, வாங்க நம்ம வந்து வீடியோக்கு போலாம். நீங்களும் இப்ப இங்க கூட வந்திருக்கிறதுனால நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. பல வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே விவரமா சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிளான மண்டையில ஏத்துக்கோங்க. ஐயா குடுக்குற கூட சுத்தமா இல்ல. நம்ம முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் கக்காஷி சென்சையும் மத்தவங்களும் அந்த அகாட்சுக்கே தேடி போயிருக்காங்களா? ஆமா, இப்பதான் கிளம்பினாங்க. அப்படின்னா நாம என்ன செய்யணும்னு லேடி சுனாடி சொன்னாங்களா? டீம் 10 க்கு நாம தான் பெஸ்ட் பேக்கப் ஸ்குவாட்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நம்ம டீம் பேக்கப் பண்ணனும்னா நருட்டோ அவனோட புது ஜூட்ஸுவ சீக்கிரமா கத்துக்கணும்னு சொன்னாங்க. ஜூட்ஸுவ சீக்கிரமா கத்துக்கணும்டா. அடுத்த 24 மணி நேரத்துல உனோட ட்ரெய்னிங் நீ முடிச்சாகணும், இல்லனா உங்க பேக்கப்க்கு வேற ஒரு ஸ்குவாட் அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க. என்னது, வெறும் 24 மணி நேரமா? என்னடா இப்படி நருட்டோ வந்த சோதனை? ஏங்க அதை சாப்பிட போறேன்னு நினைக்கிறேங்க, குடிக்கிறேனாலும். ஆமா, இந்த அந்த டயர்ல பவரை கூட்டு. இருந்தாலும் வேற வழி இல்லாம சாப்பிடுங்க. ஆமா, டைம் இல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன குடுத்தாங்க? எப்படி தகவலை எப்படி திண்டாரு? ரெண்டு மறுபடியும்
அப்படியே அந்த மூணு நாள் அப்படியே அந்த கழுத்து அந்த தையல் போட்டதெல்லாம் இருக்கார் அவனுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சண்டை போடும்போது கீழே விழுந்துருச்சா நீ எனக்காக அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த தழும்பு இருக்கிறது அவனுக்கு ஒரு நிறையா தெரியுது. அவங்க அவன் எங்க கஷ்டம். நிறைய பாதைகள் இருக்கு, எல்லாத்தையும் எப்படி கவர் பண்றது, அவங்கள எப்படி தேடலாம். கொஞ்சம் மேல பாருங்க காகாஷி. ஓ, மேல மரத்துல உட்கார்ந்து நடந்தேதான் போவாங்க. இவ்வளவு பாத்துட்டான், நடந்தேதான் வருவாங்க. இவ்வளவு பண்ணிட்டான். அதையும் புடிச்சுட்டான் பாருங்க. மரம் ஒருத்தர் பூரா காஞ்சி வயில கிடக்கு. எல்லா பக்கம் கண்ணு கண்ணு தெரியும் போல எங்க. எல்லா பக்கம் கண்ணு தெரியும் போல எங்க. எனக்கு
வேற இருந்த பேப்பர் பாம்பு என்ன பண்ணாலும் இது ஒண்ணு செய்ய தப்பிச்சாங்க. இல்லைங்க எப்படி பண்ணாது, ரொம்ப தெளிவான அழகுல இருக்கானுங்க. ஆவே இல்லையே, நகந்த வெடிக்குமோ. அப்படியே இவனுக்கு ஆனா சாவே இல்லை, எப்படி கொல்ல முடியும்? இல்ல இல்ல, எதுவும் முடியலாம். வெட்டி விட்டாச்சுன்னா ஒட்ட முடியலன்னு தெரிஞ்சுக்காங்க. பேப்பர் பாம்பு போலியானதா? வெறும் பேப்பரை வச்சே எங்களை புடிச்சிட்டல்ல. இப்பதான் எனக்கு புரியுது, குனாய் நைஃப்ல வீசி இருக்காங்க. அதான் தலையை வெட்டி என்ன ஆச்சு காக்கசு, ஏன் திடீர்னு அமைதியா இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் இப்ப மாட்டிக்கிட்டோம், உடனே ஏதாவது பண்ணி தொலை. அமைதியா இருந்தா ஒண்ணும் நடக்காது. முட்டா பையன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கணும். முயற்சி பண்ணிதான் பாரு. என்னுடைய கனிவு படி ஏ முடிஞ்சா சந்தோஷம். எனக்கு தனித்தனியா கொண்டு போயிடல. ஐயோ இல்ல இல்ல, மறுபடியும் அப்படி இப்படி காட்டணும்ல. பாட்டுனாதே நீங்க வெட்ட முடியாது. அப்படியே நிப்பாட்டணும், டோட்டலா நிப்பாட்டினாச்சே. நீங்க வந்து போய் அப்படியே வச்சு கத்திய வச்சு அப்படியே வெட்டினாச்சே. அவனோட கத்திய வச்சு வெட்ட போறாங்கன்னு நினைச்சேன். ஆத்மா சஞ்சியோட கத்திய வச்சு அவங்களும் இதுக்கு பண்றானே இவனே மூவ் பண்றானே. ஆ இது இதோ அவன அவனே குதிக்கிறதுக்கு. ஓ இதா அவன் இத வச்சு மீட் பண்ணிட்டான். ஆ அந்த அவன் கத்தி வச்சு அவன் அடிக்க வச்சு அப்படியே எடுத்து அவன் கழுத்து ஒட்டுறதுக்கு. அது அப்படியே கை மூலையே எல்லாத்தையும் அப்படியே பண்ணுறான். அதுக்கே என்ன செஞ்சாலும் அது
என்னாச்சு? ஐயோ மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. கையை மட்டும் வச்சிருக்கேன், தலையை வெட்டாம கையை வச்சு. மறுபடியும் அக்காசி ஏதாவது பண்ணாத்தேன். அவனை வேலைக்குறான். செம்ம வேற லெவலு. சிக்கம்மாரோட ஐடியா பயங்கர பெஸ்டா போச்சு. ஆனாலும் ஒரு சின்ன அதுலயும் ஒரு சின்ன நுணுக்கத்தை வந்து அக்காசிக்கினா சும்மா சும்மா இல்ல போல. அவங்க அவங்களை தோக்கடிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணம் இல்ல போல இருக்கு. அடுத்து வர எபிசோட்ல இதுல இவங்க ரெண்டு பேரும் சாவடிப்பாங்களா மாட்டாங்களான்றதை நம்ம வந்து பார்க்க போறோம்.